என்ன இந்த ஜாதிகள் எல்லாம் கடவுள் உண்டாக்கினாரா? மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு உண்மையிலே ஏதாவது இருந்ததா? ஒரு இடமும் கிடையாதுடா. ஜாதிகளை கடவுள் உண்டாக்கல, ஆரியரை உண்டாக்கினா. எங்கேயாவது மனுஷன் பகவானோட நெத்தியிலிருந்தும் தோள்பட்டையிலிருந்தும் இடுப்புலேருந்தும் காலிலிருந்து பிறப்பானா? கடவுள் இத்தனை ஏற்றத்தால் கூட மனுஷனை படைப்பாரா? அப்படி அவர் படைச்சார்னா அவர் தெய்வமே கிடையாதுடா. இந்த ஜாதி கொடுமை நம்ம தேசத்துல மட்டும்தான்டா இருக்கு, வேற எந்த தேசத்திலயுமே கிடையாதுடா. ஏன்னா ஜாதிகள் கூடாது, ஜாதிகள் இல்லைன்னு சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், வேதாந்திகள், பாரதியார் எல்லாருமே தான் சொல்றாளே, அந்த சனியை சட்டம் போட்டு அரசாங்கம் ஒழிக்க முடியாதா? முடியாதுடா, அரசாங்கத்துக்கு எல்லாமே தெரியும். ஆனா நீ நினைக்கிற மாதிரி ஒரு நாள்ல மாத்திர விஷயம் இல்லடா அது. இது கேன்சர் நோய் மாதிரி சமூகத்துல டீப்பா போயிருக்கு, அரசியல்லையும் ஜனங்களோட உள்ளத்திலையும் அப்படியே புறையோடு போயிருக்கா. அதிகாரத்தில் இருக்கிறவா ஆயிரம் பேசுவா, ஆனா எதுவுமே செய்ய மாட்டான். ஏன்னா அதுலதான் ஓட்டு இருக்குது, ஓட்டை நம்பித்தான் அவளுடைய ஓட்டம் பாட்டம் நாட்டம் எல்லாம் இருக்கு. அதுல ஓட்டை விழுந்தா அவ திருவோடி ஏந்தின்னு தான் ஓடி போய் ஆகணும். அதனால எதுவுமே யாருமே செய்ய மாட்டா. ஜாதியை சாக விடாம இருக்க ஜாதி சங்கங்கள் இருக்கு, அரசாங்கம் ஜாதிகளுக்கு கோட்டா ரிசர்வேஷன் எல்லாம் கொடுத்து உயிர் கொடுத்துட்டே இருக்கு. எல்லாம் கொடுமடா. சரிண்ணா, இந்த ஜாதி சனியனை விடுமா, விஷயத்துக்கு வாங்க அண்ணா. ஆமா அண்ணா, நேக்கு ஒரு சந்தேகம். என்னடா அண்ணா? இவனுக்கு உடம்பெல்லாம் சந்தேகம் தான். டே சும்மாடா, சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கிற நல்லதானே, நீ கேடா. இப்ப இங்க இருக்கிற தெய்வம் எல்லாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியோட உருவகம் தான். இங்க இருக்கிற எல்லா வேதாந்தங்கள்லயும் பாடல்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவ பத்தியும் அவரோட உபதேசத்தை பத்தியும் தான் சொல்றேன். அப்படி கிறிஸ்துவை எல்லா நிலையிலும் ஏத்துக்கிட்டவா எதுக்கு விபூதி பூசணும், சந்தனம் குங்குமம் எல்லாம் எதுக்காக வைக்கணும், எதுக்கு நாமம் போடணும்? அது கிறிஸ்துவத்துக்கு எதிரானது இல்லையா? அப்படி போட ஒரு போட பேஷ் பேஷ் பேஷ். சமயத்துல புத்திசாலித்தனமே தான்டா நீயும் கேள்விகள்லாம் கேட்கற. அவ நாமம் போடுறதும் விபூதி பூசுறதும் கூட கர்த்தரோட நாம மகிமைக்கு தாண்டா. இந்த விபூதி திருநீருக்கு ஆதாரமும் பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல தாண்டா இருக்கு. என்னன்னா சொல்றேன்? ஆமாண்டா, அந்த காலத்துல இயேசு அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுவா தெரியுமா? ஒரு நல்ல கிடாரிய செலக்ட் பண்ணி அதை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அதை கொன்று பிறகு அதை அப்படியே எரிச்சு சாம்பலாக்கி அந்த சாம்பலை கொண்டு வந்து ஒரு சுத்தமான இடத்துல கொட்டி வைப்பா. அந்த சாம்பல தண்ணீர்ல கரைச்சு தீட்டு கழிக்கிறதுக்காக எடுத்து பயன்படுத்துவான். சாம்பலை நம்ம என்ன சொல்றோம்? நீர் மூத்த நெருப்புன்னு சொல்றோம். என்ன அர்த்தம்? நெருப்பின் மேல இருக்கக்கூடிய நீர் சாம்பல். அந்த நீர் இறைப்பணிக்கு பயன்படும் போது அதுக்கு திரு அப்படிங்கிற அடைமொழி கொடுத்து திருநீர் ஆச்சு. திருநீர் எப்படி வந்துச்சுன்னு பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கா. ஏன்னா பைபிள்ல இல்லாத விஷயமே கிடையாதோ? பைபிள்ல இல்லாத விஷயம் அப்படின்ட்டு கிடையவே கிடையாதுடா. இந்த பிரபஞ்சம், சமுத்திரம், ஆகாயம், மனுஷா, ஜீவராசிகள் எல்லாம் எப்படி உருவாச்சு, இந்த உலகத்தினுடைய வரலாறு, சரித்திரம், சாம்ராஜ்யங்களுடைய தோற்றம், அழிவு, பாவம் செஞ்சா என்ன நடக்கும், நீதியோட வாழ்ந்தா என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும், நியாய தீர்ப்பு, பரலோகம், நரகம், நரகம் எவ்வளவு கொடுமையா இருக்கும், இதுவரை நடந்தது இனி நடக்க போறது எல்லாமே பைபிள்ல இருக்கிறா. அதே மாதிரி கோயிலினுடைய கட்டுமான அளவுகள், ஆகம விதிகள், தூப தீபம் காட்டும் முறைகள், பலி கொடுக்கும் மர, இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு, அவருடைய உபதேசம், பாவ மன்னிப்பு, அவருடைய சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல், அவருடைய இரண்டாம் வருகை எல்லாமே பைபிள்ல இருக்கடா. நெத்தியில திருநீர்னால ஏன் 3 கோடு போடுற தெரியுமா உனக்கு? அது சீக்கிரமா சொல்லுங்கண்ணா. 3 விபூதி கோடு பிதா குமாரன் பரிசுத்தாவிய சுட்டி காட்டுறதுக்காக. சந்தனம் எதுக்கு வைக்கிறா தெரியுமா? இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவை மரத்துல தொங்கினார் அப்படிங்கறத நினைவுபடுத்தும்படியா சந்தன மரத்தை தேய்ச்சி 3 கோட்டுக்கு நடுவுல பூசுறா. குங்குமம் ஏன் வைக்கிறா தெரியுமா? பகவான் இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக பாவமே இல்லாத அவருடைய ரத்தத்தை பாவ பரிகாரமா சிந்தினார் அப்படிங்கறத சிம்பாலிக்கா காட்டுறதுக்காக அதுல ஒரு துளி ரத்தத்தை எடுத்து குங்குமமா வைக்கிறா. ஐயோ சூப்பர் விளக்கண்ணா. ஏன்னா நாம எதுக்கா போடுறா? விண்ணிலிருந்து நம்மோட மீட்புக்காக பிதா குமாரன் பரிசுத்தாவி வந்தார் அப்படின்னு காட்டுறதுக்காக மேலிருந்து கீழே 3 கோடு நாமமா போடுறார். அப்ப ஊடால ஏன் சேப்பு கோடு? அந்த தியாகேஸ்வரன் இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிறுவில தொங்குனாருங்கிறத காட்டுறதுக்காக ஊடால சிகப்பு கோடு. அந்த சிகப்பு கோடு மேல ஒல்லியாவும் கீழே தனியாவும் இருக்க ஏன் தெரியுமா? ரத்தம் வடியும் போது ஒரு கோராட்டம் வடியும், கீழே வந்து அது தேங்கி நிற்கும்.
அததான் மேல ஒல்லியாவும் கீழே தடியாவும் இருக்குது. அண்ணா கொல்லுட்டேன், பிச்சு முட்டேன். என்ன பிரமாதமான விளக்கம், சும்மா கலக்கிட்டேன் போங்கண்ணா. வீட்டு நிலப்படியில சந்தனம் குங்குமம் எல்லாம் வைக்கிறோம், அதுக்கு ஆதாரமும் பைபிள்ல தாண்டா இருக்கு. அப்படியா, சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல, எகிப்து தேசத்துல பார்வோன் மன்னன் கிட்ட அடிமையா கிடந்த இஸ்ரவேல் ஜனங்களை விட்டுடும்படியா ஆண்டவர் பக்தன் மோசேயின் மூலமா சொல்லி அனுப்புறார். அவன் விட மாட்டேங்கிறான். அப்போ அந்த தேசத்தில் இருக்க எல்லா தலைச்சம் குழந்தைகளையும் தலையீற்று மிருக ஜீவன்களையும் அழிப்பேன்னு ஆண்டவர் சொல்றார். அன்னைக்கு ராத்திரியே சங்கார தூதனும் அனுப்புறார். இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட ஆண்டவர் சொல்றார், ஒரு ஆட்டை பலியிட்டு அதோட ரத்தத்தை நீங்க இருக்கக்கூடிய வீட்டு நிலப்படி வாசல்கள்ல பூசி வச்சிருங்க. அப்படி பூசப்பட்ட வீடுகளை மட்டும் விட்டுட்டு ரத்தம் பூசப்படாத வீடுகளில் இருக்கக்கூடிய தலைச்சம் குழந்தைங்க தலையீற்று மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் சங்கார தூகம் அழிப்பான் அப்படிங்கிறார். அதே மாதிரி அழிக்கிறார். அப்படி எந்த ஒரு அழிவும் கெட்ட சக்திகளும் ஆவிகளும் நம்ம தாக்காம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்போ நம்ம வீட்டு நல்லபடிகள்ல சந்தனம் குங்குமம் எல்லாமே வைக்கிறோம். இதுக்கு தான் நல்லபடிகள்ல சந்தனம் குங்குமம் வைக்கிறாளா? நான் ஏதோ ஒரு அழகுக்கு அலங்காரத்துக்கு தான் இப்படி பண்றாளோ நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாமே பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறதோட உருவகம் தாண்டா. இப்படி எல்லாத்தையும் உருவகப்படுத்தினா, பிதாவை பார்த்து சிவனை உருவாக்கினா, இயேசு கிறிஸ்துவை பார்த்து முருகன் பிள்ளையார் ஐயப்பன் பிரம்மாவை உருவாக்கினா, பரிசுத்த ஆவியானவரை பார்த்து சக்தியும் விஷ்ணுவையும் உருவகப்படுத்தினா. ஆனா உன்னே ஒண்ணு மட்டும் அவளால உருவகப்படுத்த முடியலடா, அப்படியே எழுதி மட்டும் வச்சுட்டா. அது என்னன்னு சொல்லுங்கண்ணா, எல்லாத்தையும் சஸ்பென்ஸ்லயே கொண்டு போறே. அஸ்வமேத யஜ்ஞம் அப்படின்ட்டு பிரம்மசூத்திரத்துல சொல்லி இருக்கிறார். நானே பலியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு பிருகதாரணி உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. புருஷா பலியாக இருக்கிறார் அப்படின்ட்டு சாந்தோக்கிய உபனிஷத்துலயும், பிரஜாபதி பலியாக இருக்கிறார் அப்படின்ட்டு சதபத பிரமாணத்திலையும், இனி ஈண்டு தேகத்திலுள்ள நானே பலியாக இருக்கிறேன் கீதையில கண்ணன்னு சொல்றார். மற்றவாளுக்காக பகவான் தாமே இறப்பை தெரிந்து கொண்டார். இந்த லோகத்தை படைக்கும் போதே பிரஜாபதி பலியிடப்பட்டார், பலியாகும்படிக்கு விஸ்வகர்மா தன்மையே கையளித்தார் அப்படின்ட்டு உபனிஷத்துக்கள் எல்லாமே சொல்லுது. ரிக்வேதம் சொல்றது, தாண்டிய மகாபிரமாணம் சொல்லுது, சம்பூர்ண மகாபாரதம் சொல்லுது, பிரம்மசூத்திரம் சொல்லுது. ஆனா எந்த தெய்வம் மறிச்சிருக்கு? சிவன் மறிச்சிருக்காரா? விஷ்ணு மறிச்சிருக்காரா? கிருஷ்ணன் ராமர் கண்ண பரமாத்மா பிரம்மா ஐயப்பன் முருகன் யாராவது மறிச்சிருக்காளா? இல்லையடா, சும்மா எழுதி மட்டும் வச்சுட்டா. ஒருத்தரும் யஜ்ஞம் ஆகலையே, பலியானது இயேசு கிறிஸ்து மாத்திரம் தாண்டா. ஐயோ ஆமாண்ணா, எவ்வளவு பெரிய உண்மை இது! வேதாந்தங்கள்லயும் உபனிஷத்துக்கள்லயும் எழுதப்பட்டிருக்கிறதுக்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லையே. அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. பொருள் யார் என்று அறியாத மாந்தர்கள் பையகம் எல்லாம் தேடுகின்றார். பல வடிவத்தில் தெய்வத்தை வணங்குகின்றார். மெய்ப்பொருள் யார் என்று அறியாத மாந்தர்கள் பையகம் எல்லாம் தேடுகின்றார். பல வடிவத்தில் தெய்வத்தை வணங்குகின்றார். Yeah!
மெய்ப்பொருள் யார் என்று அறியாத மாந்தர்கள் பையகம் எல்லாம் தேடுகின்றார் பல வடிவத்தில் தெய்வத்தை வணங்குகின்றார். கைகளின் திறனாலும் கடவுளனை செய்கின்றார் கற்பனையே கல்லாலும் மண்ணாலும் கைகளின் திறனாலும் கடவுளனை செய்கின்றார் கற்பனையே அது கடவீதியில் வந்து வியாபார பொருளாகி காசுக்காக போகும் விற்பனையே கல்லாலும் மண்ணாலும் கைகளின் திறனாலும் கடவுளனை செய்கின்றார் இருப்பதெல்லாம் இயேசு திருவருளே இப்பொழுதில் அதற்கு இணையாக வேறில்லை இருப்பதெல்லாம் இயேசு திருவருளே இருப்பதெல்லாம் இயேசு திருவருளே இருப்பதெல்லாம் இயேசு திருவருளே Please subscribe.